மோடி அவர்கள் பிரதமர் என்ற பொறுப்பேற்றுக் கொண்டு மத்திய ஆட்சியை பயன்படுத்தி விவசாயிகளுக்காக செய்திருக்கக்கூடிய சாதனங்கள் ஒன்று நடந்துச்சு. அரை நிர்வாண போராட்டம் டெல்லியிலே நடந்துச்சு, இந்தியாவுடைய தலைநகரத்திலே நடந்துச்சு. ஆக இந்தியாவுடைய தலைநகரத்திலே அரை நிர்வாண போராட்டம் நடக்குதுன்னா அது மோடிக்கு ஏற்பட்ட அவமானம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அவமானம். அதை மறந்துவிடக்கூடாது. தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில திடீர் ஞானோதயம் பெற்று இப்போது அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிலையை அவர் பெற்று வருகிறார் மோடி அவர்கள். என்னதான் வந்தாலும், என்னதான் குப்பிக்கரணம் போட்டாலும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆட்சி காலுன்றல்ல, காலே இல்லாத நேரத்தில் எப்படி காலுன்ற முடியும் என்பது அன்றைக்கு இருக்கக்கூடிய கேள்வி. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் தரப்போகிறேன், அது மொத்தமாக அல்ல, முதல் கட்டமாக 2000 ரூபாய் என்று அறிவிக்கிறார். இது விவசாயிகள் மீது இருக்கக்கூடிய கரிசனமா? தேர்தல் வரப்போகிறது, எனவே நீங்கள் இதை லஞ்சமாக வைத்துக் கொண்டு எங்களுக்கு வாக்களியுங்கள். ஆக ஓட்டுக்கு அரசு மறைமுகமாக தரக்கூடிய பணம், இதுதான் உண்மை தந்திரம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சொல்கிறார்கள், விவசாயிகளை பற்றி நம் பாரத பிரதமருக்கு இப்பொழுதுதான் நினைவு வருகிறது என்று இல்லை. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் விவசாயிகளின் தோழன் என்பதை அங்கே இவ்வளவு விவசாயிகள் வந்து இருந்து அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே பெருமாநல்லூரில் திராவிட முன்னேற்ற கழகம் 3 விவசாயிகளை சுட்டுக் கொன்றது. அவர்கள் ஆயு கவுண்டர், மாரப்ப கவுண்டர், ராமசாமி கவுண்டர். ஆனால் விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுத்ததற்கு நம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவித்து வேண்டும் மோடி மீண்டும் மோடி, வேண்டும் மோடி மீண்டும் மோடி. நன்றி, வணக்கம்.